இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த நெயில்ஸ் வந்து நம்ம ஆர்டிபிஷியலா எப்படி உருவாக்குறது, அதை என்ன ப்ராடக்ட் வச்சு உருவாக்குறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுல இவ்வளவு ப்ராடக்ட் வந்து ஒரே காம்போல நமக்கு கிடைக்குது. இது எப்படி எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு இப்ப பாக்கலாம். இதே மாதிரி ஒரு பெண் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்ல வந்து நம்ம கியூட்டிக்கல் வந்து நம்ம அதாவது செட் பண்றதுக்கு செட் பண்ணிட்டு, இத நம்ம ஒரு லிக்யூட் இருக்கும், அதை வந்து இதுல டிப் பண்ணி நம்ம அப்ளை பண்றதுக்கு வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டூல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு வீடியோ கடைசியில சொல்றேன். அதுக்கப்புறமா இதே மாதிரி உங்களுக்கு 6 கலர் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் வந்து இது இதுதான் உங்களுக்கு வந்து நெயில்ஸா வந்து நமக்கு மாறும். என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி நெயில்ஸ் வந்து நம்ம உருவாக்கிக்கிடலாம். இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கலன்னா இது மேலே நம்ம வந்து நெயில் பாலிஷ் போட்டுட்டு ஒரு ஆர்ச் மாதிரி நம்ம உருவாக்கிக்கலாம். இதை வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு வந்து நம்ம நெயில்ஸ் மாதிரி கரெக்டா பண்றதுக்கு வந்து ஆர்டிபிஷியல் நெயில்ஸ் மாதிரி பிளாஸ்டிக்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்ல இந்த இது கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வச்சு அந்த கம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை இதுல இந்த நெயில்ஸ்ல வச்சு அதுக்கப்புறம் நம்ம இதுல ஒட்டி அது காஞ்சதுக்கு அப்புறமா இந்த நெயில்ஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு ஃபேக் நெயில்ஸ் வந்து உருவாகிரும். அதுக்கு மேல வந்து நம்ம ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுக்கு மேல வந்து நம்ம யூவி ரேஸ் அப்படின்ற இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து காய வைக்கிறதுக்காக இதுலயும் எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் வச்சு நம்ம வந்து நம்ம அந்த நெயில்ஸ் வந்து காய வைக்கிறது. இது எப்படி நம்ம பண்றது அப்படின்னு வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோல வந்து லாஸ்ட்ல வந்து சொல்றேன். அதுக்கப்புறமா நெயில வந்து நம்ம என்ன என்ன ஷேப்ல வைக்கணுமோ அது மாதிரி இதை வந்து நமக்கு தேவையான வடிவத்துல வந்து அமைச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நெயில்ஸ் வந்து அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அந்த அட்டாச் பண்றதுக்கு மேல இது பண்ணணும்னா அந்த பிளாஸ்டிக் வந்து ஈஸியா எடுக்கிறதுக்கு வந்து வரும். அதனால இது கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லா செட் வந்து உங்களுக்கு எவ்வளவுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு ஃபாரின் ஐட்டம். ஃபாரின்ல எல்லாருமே இப்ப நெயில்ஸ் நெயில் ஆர்ட் வந்து நல்லா பண்றாங்க. நம்ம பார்லர் வச்சிருக்கோம் அப்படின்னா இதை ஒரு கிட் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இதை வச்சு நம்ம நிறைய ஏர்ன் பண்ணலாம். இப்ப இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கியூட்டிக்கல்ல இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின்னை வந்து நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு எவ்வளவு தூரம் நமக்கு நெகம் வெளியே வரும் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா உள்ள அந்த ஸ்கின்னை வந்து உள்ளே தள்ளி விடணும். இந்த டூல்ஸை வச்சு இப்போ எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு காட்டன் வச்சு நல்லா அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பு மாதிரி இருக்கிறத வச்சு அந்த சொர சொரப்பாக்கிக்கணும். நம்ம நெகத்தை வந்து சொர சொரப்பாக்கிக்கிட்டால் தான் நம்ம நெயில்ஸில் வந்து அந்த இது ஒட்டும். இந்த டஸ்ட் மாதிரி இருக்கிறத வந்து நல்லா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும் காட்டன் வச்சு. இப்போ வந்து பேஸ் மாதிரி ஒரு கலர்லெஸ் நெயில் பாலிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஒரு கோட் போட்டணும். இதுதான் நம்ம வந்து நெயில்ஸ் வந்து நம்ம ஒட்டுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இது ஒரு பாலிஷ் மாதிரி தான் இருக்குது, இது பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா காய வச்சிடணும். இந்த யூவி ரேஸை வச்சு நல்லா காய வச்சிடணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் நம்ம போகணும். இப்போ நம்ம இதை நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா காய வச்சாச்சு. இதுதான் வந்து நம்ம நெயில்ஸோட பேஸ் வந்து. இது வந்து என்ன கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 கிளிட்டர் கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, அப்புறமா ஸ்கின் கலர் இருக்குது, இது மாதிரி ஒயிட் கலர் இருக்குது, இது மாதிரி 7 கலர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நெயில்ஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா இந்த லிக்யூட் இருக்கு இல்லையா, இந்த லிக்யூடில் ப்ரெஷ்ஷை நனைச்சிட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த பேஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த இதெல்லாம் தொட்டுட்டு தான் ஸ்ப்ரெட் பண்ணணும், இல்லாட்டி நமக்கு அந்த ப்ரெஷ்ஷில் வந்து நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஒட்டிக்கும். அதனால் அந்த லிக்யூட் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு இதை நல்லா நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு நெகம் வேணுமோ எவ்வளோ லாங்காக வேணுமோ அந்த அளவுக்குன்னு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெயில்ஸில் வந்து நம்ம ஒட்டுறோம். இதை ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் இதே மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தோன்னா அது கொஞ்சம் ஸ்டிக் ஆகுது. இது ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் நம்ம யூவி லைட் இருக்கு இல்லையா அதுக்கு அடியில் வச்சு இதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு காய வைக்கணும். நல்லா காய வச்சிட்டிங்கன்னா நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு நம்ம அந்த மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் நெயில்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த பேஸ் நம்ம போட்டோம் இல்லையா அது வந்து நம்ம நெயில்ஸ்லேயே அப்படியே ஒட்டிக்குது. இது ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும். இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா மேலே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு
நெயில் பாலிஷ் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது அழகாக எடுக்க வந்துடும், நல்லா காய விட்டு எடுக்குங்க, எடுக்க வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா விரலுக்கும் வந்து இதே மாதிரி இதே ஸ்டெப் பயன்படுத்தி வந்து இதை செஞ்சிடலாம். இதுக்கப்புறமா நம்ம லைட்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறத நெயில் கட்டர் வச்சு அழகாக நமக்கு எப்படி தேவையோ எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஸ்க்ரப்பை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டோம்னா நமக்கு நல்ல அழகான நெயில்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த இப்போ பண்ணுறோம் இல்லையா இதே மாதிரி. இதுக்கு மேலே ஆஃப்டர் பாலிஷ் அப்படின்ட்டு ஒரு லிக்விட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஒரு கோட்டிங் நெயில் பாலிஷ் மாதிரி கலர்லெஸ்ஸாக இருக்குது, அதை வச்சு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது மேலே நீங்கள் ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக ஒரு டெக்கரேட் பண்ணிக்கலாம்.